ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம் திருப்பாவையிலே பதினைந்தாம் பாசுரம் எல்லே இளங்கிலியே இன்னம் உறங்குதியோ மென் நங்கை மீர் வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும் வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேருடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெ வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடேலோர் எம்பாவாய் ஆண்டாள் நாச்சியார் ஆறாம் பாசுரம் தொடங்கி பதினைந்தாம் பாசுரம் வரை பத்து கோபிகைகளை எழுப்பி வருகிறாள் அனுபவம் செய்யும் பொழுது எம்பெருமானை அனுபவிக்கும் பொழுது அடியார்களுடன் கூடியே அனுபவிக்க வேண்டும் என்ற முக்கிய கொள்கையை வலியுறுத்துவதற்காக ஆண்டாள் நாச்சியார் தான் மட்டும் பெருமானை சேதிக்க செல்லாமல் அனைவரையும் கூட்டிக்கொண்டு செல்கிறாள் என்று இங்கே காட்டப்படுகிறது இந்த பாசுரத்திலே எழுப்பப்படக்கூடிய கோபிகையானவள் எல்லோருடைய திரளையும் கூட்டத்தையும் காண விரும்புபவள் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் அதாவது பாகவத சமிருத்தியை பாகவதர்கள் நிறைந்து இருக்கக்கூடிய அந்த கோஷ்டியை காண விருப்பமுடையவள் அதனாலேயே இவள் இறுதி வரை காத்துக்கொண்டிருந்து அனைவரும் வந்த பின்பு வந்து கலந்து கொள்கிறாள் வியாக்கியானத்திலே ஒரு முக்கிய விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் பெரியவாச்சான் பிள்ளை அழையம்மன்வாள பெருமாள் நாயனார் ஐ ஜனன்யாச்சாரியார் போன்றோர் இந்த பாசுரத்துடைய வியாக்கியானத்திலே ஒரு உயர்ந்த விஷயத்தை எடுத்து காட்டுகிறார்கள் திருப்பாவையாவது இப்பாசுரமிரே என்று சொல்லுகிறார்கள் ஒருவனுக்கு திருப்பாவை நன்றாக தெரிகிறது அதன் அர்த்தங்கள் நன்றாக புரிகிறது என்றால் இந்த எல்லை இளங்கிலிய பாசுரம் அவனுக்கு நன்றாக தெரிந்திருக்க வேண்டும் என்ற விஷயத்தை முக்கியமாக எடுத்து காட்டுகிறார்கள் அது ஏன் என்றால் முன்பே நாம் பார்த்தோம் திருப்பல்லாண்டு பகவானுக்கு மங்களாசாசனம் செய்தல் திருப்பாவை பாகவதர்களுக்கு மங்களாசாசனம் செய்யும் பிரபந்தம் என்று இப்படி இருக்கையாலே இந்த பாசுரத்திலே பாகவதர்களிடத்திலே நாம் எப்படி அன்புடன் இருக்க வேண்டும் அவர்களை நாம் எப்படி நிர்பந்திக்காமல் அவர்களிடத்திலே அடிப்பணிந்து இருக்க வேண்டும் என்ற விஷயத்தை மிக தெளிவாக விரிவாக வியாக்கியானத்தில் காட்டியுள்ளார்கள் சிற்றஞ்சிறுகாலே பாசுரம் பகவத் விஷயத்தை நன்றாக எடுத்துக்காட்டும் காட்டும் இந்த பாசுரம் எல்லை இடங்களிலேயே பாகவத விஷயத்தை நன்றாக எடுத்து காட்டும் என்றும் வியாக்கியானத்திலே காட்டியுள்ளார்கள் இன்னொரு அழகிய விஷயம் இதுவரை ஒன்பது பாசுரங்களிலே ஆண்டாள் நாச்சியார் ஒரு வீட்டிற்கும் சென்று ஒரு ஒரு கோபிக்கையை எழுப்பும் பொழுது உள்ளிருப்பவர்கள் பேசுவது தெளிவாக ஸ்பஷ்டமாக இந்த பாசுரத்திலே காட்டப்பட்டிருக்காது அவர்கள் கேட்பதாக இவர்கள் பாவித்துக் கொண்டு பதில் சொல்வார்கள் என்றே நாம் பார்த்து வருகிறோம் இந்த பாசுரம் ஒரு சம்பாதம் போலே அதாவது ஒரு உரையாடல் போலே அமைந்துள்ளது வெளியில் இருப்பவர்கள் ஒரு வார்த்தை சொல்ல உள்ளிருப்பவள் ஒரு வார்த்தை சொல்ல என்று மாறி மாறி இந்த பாசுரத்திலே வந்துள்ளது இதுவும் இந்த பாசுரத்திலே உள்ள ஒரு அழகிய விஷயம் இந்த பாசுரத்திலே நானே தான் ஆயிடுக என்பது மிகவும் முக்கியமான ஒரு வாக்கியமாக காட்டப்படுகிறது இந்த பாசுர அர்த்தங்களை நாம் அனுபவிக்கும் பொழுது அந்த விஷயத்தை இன்னும் ஆழமாக அனுபவிப்போம் இப்பொழுது இந்த பாசுரத்தினுடைய அர்த்தங்களை நாம் சிறிது அனுபவிப்போம் இளம் கிளியே உள்ளிருக்கக்கூடிய கோபிக்கையை பார்த்து வெளியே இருப்பவர்கள் கூப்பிடுகிறார்கள் உன்னுடைய பேச்சும் சரி உன்னுடைய உருவமும் அவ்வளவு அழகாக இருக்கிறது இனிமையாக இருக்கிறது கிளியை போல இருப்பவளே என்று கூப்பிடுகிற கூப்பிடுகிறார்கள் எல்லே உன்னுடைய பேச்சுடைய இனிமைதான் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் இன்னம் எல்லோரும் வந்து இங்கே நின்ற பிறகும் உறங்குதியோ தூங்குகின்றாயோ நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து விட்டோமே என்று வெளியில் இருப்பவர்கள் எழுப்ப சொல்லுகிறாள் நங்கை மீர் இங்கே கூடியிருக்கக்கூடிய குணபூர்த்தியுடைய பெண் பிள்ளைகளே சில் என்று அழையேன் மின் என்னை கோபத்துடன் கூப்பிடாதீர்கள் என்னிடத்திலே கோபப்படாதீர்கள் என்று இங்கே சொல்லுகிறாள் இதற்கு வியாக்கியானத்திலே பல அழகிய விஷயங்களை காட்டியுள்ளனர் உள்ளிருப்பவள் பகவானை அனுபவித்துக் கொண்டு இந்த கோபிகைகள் எல்லோரும் நம்முடைய இல்லத்திற்கு வருவார்கள் அவர்களுடைய கூட்டத்தை நாம் காணலாம் என்று மிகவும் ஆனந்தத்துடன் காத்துக் கொண்டிருக்கிறாள் அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் கோபத்துடன் பேசுவது அவளுடைய அனுபவத்துக்கு இடையூறாக இருக்கிறது இது போல என்றால் பூர்வாச்சாரியர்கள் திருவாய்மொழி விஷயங்களை பகிர்ந்து கொண்டு திருவரங்கத்திலே இருக்கக்கூடிய திருப்புன்னை மரத்தின் கீழே இருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பார்கள் அந்த சமயத்திலே செல்வர் எழுந்தருளுவார் பலி சாதிப்பதற்காக செல்வர் என்று சொல்லக்கூடிய பலி பேரரை எழுந்தருள பண்ணி கொண்டு வருவார்கள் அப்பொழுது இவர்கள் எல்லோரும் தங்களுடைய அனுபவத்தை நிறுத்திவிட்டு எழுந்திருந்து அந்த பலி சாதித்து சென்ற பின்பே தொடர முடியும் அப்பொழுது பெரியவர்கள் சொல்லுவார்களாம் இப்படி நாம் திருவாய்மொழி அனுபவத்திற்கு நாம் செய்யும் திருவாய்மொழி அனுபவத்திற்கு இடையூறாக இப்படி எழுந்தருள்கிறாரே என்று சொல்லுவார்களாம் அதை கேட்டு அக்காலத்திலே இனி இந்த திருவரங்கத்திலே செல்வர் எழுந்தருள்வதில்லை என்றும் ஒரு நியமனம் ஏற்பட்டது என்றும் பெரியவர்கள் சொல்லுவார்கள் போதருகின்றேன் இதோ இப்பொழுதே புறப்பட்டு வருகிறேன் என்று உள்ளிருப்பவள் சொல்ல அதை கேட்டு வெளியில் இருப்பவர்கள் வல்லை மிகவும் சமர்த்தையாய் இருக்கிறாய் நீ மிகவும் கெட்டிக்காரி பேச்சிலே உன் கட்டுரைகள் ஆனால் உன்னுடைய கடுஞ்சொற்களையும் உன் வாய் உன்னுடைய வாயையும் பண்டே அரிதும் நெடுங்காலமாக நாங்கள் நன்றாக அறிவோம் என்று வெளியிலிருந்து எழுப்பவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே உள்ளிருப்பவள் சொல்லுகிறாள் நீங்களே வல்லீர்கள் இப்படி எதிர்வாதம் செய்யக்கூடிய நீங்களே வாய்வன்மை உடையவர்கள் இப்படி சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் யோசிக்கிறாள் உள்ளே இருப்பவள் நாம் வெளியில் இருக்கக்கூடிய இந்த கோபிகைகளை இப்படி சொல்லக்கூடாது நாம் உண்மையான வைஷ்ணவத்துவத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணி நானே தான் ஆயிடுக என்று சொல்லுகிறாள் நானே வாய்வன்மையுடையாளாக இருப்பதாக இருக்கட்டும் என்று இங்கே சொல்லுகிறாள் இதிலே அழகான விளக்கங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டியுள்ளனர் இதிலே நானேதான் ஆயிடுக என்பது நம்முடைய குற்றங்களை நாம் முதலிலே உண்மையாக ஒத்துக்கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது ஆச்சாரியர்கள் ஒரு அழகான வாக்கியத்தை இங்கே போட்டுள்ளனர் இல்லாத குற்றத்தை சிலர் உண்டு என்றால் இல்லை சொல்லாதே இசைகையே வைஷ்ணவ லக்ஷணம் என்று காட்டுகிறார்கள் யாரோ ஒருவர் நம்மீது குற்றம் சுமத்துகிறார் நாம் அந்த தவறே செய்யாவிட்டாலும் அப்பொழுது அவர்களுடன் வாதம் செய்யாமல் அதை ஒத்துக்கொள்வதே உண்மையான வைஷ்ணவ லக்ஷணம் என்று காட்டுகிறார்கள் இது எவ்வளவு உன்னதமான நிலையிலே நம்முடைய ஆச்சாரியர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு அழகிய எடுத்துக்காட்டு இது போன்ற வாக்கியங்கள் இந்த வாக்கியங்கள் வெறுவனே வாக்கியங்கள் என்று இல்லாமல் அவர்கள் அனுஷ்டானத்திலே கொண்டிருந்தார்கள் ஸ்ரீ ராமாயணத்திலே ஸ்ரீ பரதாழ்வான் ராமன் காட்டுக்கு சென்ற பின்பு அயோத்தியா திரும்ப அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களைக் கண்டு இதற்கெல்லாம் காரணம் தான் செய்த பாவமே என்று எல்லா பழியையும் தன்மீது தன்மீதே தானே சுமத்தி கொண்டான் நம்முடைய பூர்வர்கள் விஷயத்திலும் பராசர பட்டர் ஒரு முறை எம்பெருமான் சன்னிதியிலே யாரோ சிலர் அவரை நிந்திக்க அவர்களிடம் கோபம் கொள்ளாமல் அவர்களுக்கு கௌரவம் செய்தார் ஏன் இப்படி செய்தீர் என்று கேட்டால் ஒரு வைஷ்ணவனானவன் பகவானுடைய பெருமையையும் தன்னுடைய தாழ்ச்சியையும் எப்பொழுதும் நினைத்து பார்க்க வேண்டும் எனக்கு பகவானுடைய பெருமையை நினைப்பதற்கே நேரம் சரியாக இருக்கிறது என்னுடைய தாட்சியை நான் நினைப்பதில்லை அதை இவர்கள் எடுத்துக்காட்டவே அது எனக்கு இவர்கள் செய்யக்கூடிய உபகாரமாக இருக்கிறது அதனாலே அவர்களை நான் கௌரவித்தேன் என்று பெருந்தன்மையுடன் சொல்லுகிறார் அதே போல நம்பிள்ளை பெரிய பெருமாள் சந்நிதியிலே பெரிய பெருமாளை சேவித்துக் கொண்டிருக்கும் பொழுது கந்தாடை தோழப்பர் என்பவர் அவரை நிந்திக்க அதைக் கண்டு நம்பிள்ளை ஒரு வார்த்தையும் அவரிடத்திலே மறுபேச்சு பேசாமல் தன்னுடைய திருமாளிகைக்கு சென்று அங்கே இருந்து பின்பு இரவிலே கந்தாடை தோழப்பருடைய திருமாளிகைக்கு இவர் சென்று அவர் எதிர்பாராத விதமாக இவரே அவரிடத்திலே மன்னிப்பு கேட்க கந்தாடை தோழப்பர் இவருடைய ஆத்ம குணத்தை பார்த்து இப்படி ஒரு குணமா என்று கொண்டாடி அவருக்கு லோகாச்சாரியர் என்ற பட்டத்தையும் கொடுத்தார் இப்படி நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த விஷயங்களை வெறும் ஏட்டிலே மட்டும் எழுதி வைக்காமல் வாழ்க்கையிலும் நடத்தி காட்டினார்கள் அதையே நாமும் எத்தனை முடியுமோ முயன்று பார்க்க வேண்டும் என்பது நம்முடைய பெரியவர்கள் காட்டும் வழி இப்படி சொல்லிவிட்டு உள்ளிருப்பவள் சரி இப்பொழுது நான் என்னதான் செய்ய வேண்டும் என்று கேட்க வெளியில் இருப்பவர்கள் நீ நீ ஒல்லை போதாய் உடனே எழுந்திருப்பாயாக என்று சொல்லுகிறார்கள் உனக்கென்ன வேறுடையை உனக்கு வேறு ஏதாவது பலனை வைத்துக் கொண்டிருக்கிறாயா என்று கேட்கிறார்கள் நாங்கள் எல்லோரும் இங்கே எம்பெருமானை அடியார்களுடன் கூடியிருந்து அனுபவிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நீ ஏன் தனியாக நினைத்து அனுபவிக்கிறாய் எம்பெருமானை என்று கேட்கிறார்கள் இதிலும் ஒரு முக்கிய விஷயம் எடுத்து காட்டப்படுகிறது பாகவதர்களை விட்டு பகவானை அனுபவிக்கச் செல்வது மற்ற தேவதைகளை சேவிப்பதற்கு ஒக்கும் என்று காட்டுகிறார்கள் இதை கேட்ட உள்ளிருக்கக்கூடியவள் மிகவும் வருந்துகிறாள் எப்படி ராமன் காட்டிலே இருந்தபொழுது லக்ஷ்மணனை கோபித்தானோ அதாவது ஒரு முறை பரதன் ஸ்ரீராமனை சேவிப்பதற்காக வந்து கொண்டிருப்பதை பார்த்து லக்ஷ்மணனுக்கு இளைய பெருமாளுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது ஒருவேளை பரதன் போர் தொடுத்துதான் வருகிறானோ நம்மையும் அழித்து விடலாம் என்று நினைக்கிறானோ என்று நினைத்து தன்னுடைய வில்லில் நானை ஏற்ற அதை கண்டு ராமன் மிக வருந்தியவனாய் இப்படி வரதனை பற்றி நீ தவறாக எண்ணலாமா உனக்கு ராஜ்யத்தில் ஒருவேளை ஆசை இருக்கிறதோ அதனாலே நீ வரதனை கொல்லலாம் என்று நினைக்கிறாயோ என்று கேட்க அதை கேட்டு இளைய மிகவும் வருந்தி ஆழ்துயரத்திலே ஆழ்ந்தார் அதுபோல இங்கே இந்த பெண்ணும் உள்ளிருக்கக்கூடிய பொன் பெண்ணும் வருந்தினாள் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள் பொழுது உள்ளிருக்கக்கூடியவள் கேட்கிறாள் எல்லாரும் போந்தாரோ இங்கே வரவேண்டியவர்கள் அனைவரும் வந்துவிட்டனரா நான் அவர்கள் அனைவரையும் காண வேண்டும் என்று ஆசையுடன் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்ல வெளியில் இருப்பவர்கள் போந்தார் எல்லாரும் வந்தனர் என்று சொன்னார்கள் போந்து எண்ணிக்கொள் என்கிறார்கள் மேலும் போந்து எண்ணிக்கொள் என்றால் நீயே வெளியே வந்து எண்ணி பார்த்துக்கொள் இத்தனை பேர் வர வேண்டும் நம்முடைய கோஷ்டியிலே நீ வந்து அவர்கள் எல்லோரும் வந்துவிட்டார்களா என்று எண்ணி பார்த்துக்கொள் என்று சொல்கிறார்கள் இவ்வா இவ்வாறு இவர்கள் காரணம் அவள் வெளியே வர வேண்டும் அவள் எண்ணி பார்க்கும் பொழுது தொட்டு பார்த்து எண்ணி பார்க்க வேண்டும் அவளுடைய ஸ்பர்ஷம் நமக்கு கிடைக்க வேண்டும் அத்தனை பக்தியை கொண்டவள் அவளை நாம் அருகிலிருந்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இவர்கள் வெளியுள்ளவர்கள் சொல்கிறார்கள் இப்பொழுது வெளியில் இருப்பவர்களை பார்த்து உள்ளிருப்பவர் கேட்கிறாள் சரி நான் இப்பொழுது வெளியே வருகிறேன் வெளியே வந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க அப்பொழுது வல்லானை கொன்றானை இந்த வலிய யானையை கொலையாப்பிடம் என்று சொல்லக்கூடிய அந்த யானையை கொன்றானை அழித்தவனை எம்பெருமான் கண்ணன் இந்த கோலையாப்பிடம் என்கிற யானையை அழித்து தன்னைத்தானே ரஷித்துக் கொண்டான் இதனால் இவர்களுக்கு என்ன பிரயோஜனம் என்றால் அந்த எம்பெருமான் தானே இவர்களுக்கு உயிராக இருக்கிறான் அதனாலே எம்பெருமான் தன்னை காத்துக்கொண்டால் அது இவர்களை காத்தார் போலே என்று காட்டுகிறார்கள் மாற்றாரை எதிரிகளை மாற்றழிக்க வல்லானை வலிமையற்றவர்களாக செய்யக்கூடியவனும் செய்ய வல்லவனுமான எம்பெருமான் ராமன் எம்பெருமான் தாடகையைக் கொன்று சுபாகுவை கொன்ற பின்பு மாரிச்சனை விரட்டிவிட்டான் கொல்லாமல் அதே போல ராவணனையும் நீ இன்று போய் நாளை வா என்று போரிலிருந்து அனுப்பி வைத்தான் ஆனால் கண்ணன பெருமானும் அப்படி ஒருவரையும் மிச்சம் வைக்காமல் அந்தந்த சமயத்திலே எதிர்க்கக்கூடியவர்களை உடனே அழித்து வந்தான் அப்படிப்பட்ட மாயனை ஆச்சரியமான செயல்களை உடைய கண்ணனை இவனிடத்தில் என்ன ஆச்சரியம் என்று பார்த்தால் எதிரிகள் இவனிடத்தில் என்ன பாடுபடுகிறார்களோ அதை இவன் கோபிகைகளிடத்திலே படுகிறான் தன்னுடைய பக்தர்களிடத்திலே படுகிறான் இப்படி அவன் படுவதாலே அதை கண்டு இவனுடைய பக்தர்கள் இவனிடத்திலே தோற்றுவிடுகின்றனர் இப்படிப்பட்ட ஆச்சரியமான செயலை உடையவன் என்று காட்டுகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த எபெருமானை பாட பாடுவதற்காக நீ எழுந்திருந்து வா என்று இந்த பாசுரத்திலே ஆண்டாள் நாச்சியார் காட்டியுள்ளாள் மிக அற்புதமான பாசுரம் திருப்பாவைக்கு உயிரான பாசுரம் மற்றவர்கள் நம்மை குற்றம் சொன்னால் அதை ஏற்றுக்கொண்டு எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது வைஷ்ணவ லட்சணம் பரஸ்பர நீச்சபாவம் இருக்க வேண்டும் வைஷ்ணவர்களிடத்திலே ஒரு வைஷ்ணவனை இன்னொரு வைஷ்ணவன் நன்றாக மதிக்க வேண்டும் என்ற விஷயங்களை எடுத்து காட்டிய பாசுரம் ஆண்டாள் சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளை சரணம் ஜியர் திருவடிகளை சரணம் கோயில் கே ஓ ஒய் ஐ எல் என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழலாம் எங்கள் வலைதளம் கோயில் டாட் ஆர்க் கே ஓ ஒய் ஐ எல் டாட் ஓஆர்ஜி